வணக்கம் தலைவரே நலமா கொடுக்கு பாண்டி நல்லா இருக்கேன் ஆனா என்கிட்ட உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் எனக்கு எங்க வீட்டுல நல்ல பேர் வச்சிருக்காங்க எப்ப பேரு லொடுக்கு பாண்டி லொடுக்கு பாண்டியும் கூப்பிடுறீங்க அது ஏன் அப்படி அது காரண பெயர் காரண நீ சம்பந்த சம்பந்தம் இல்லாம லொடுக்கு லொடுக்குன்னு கழி அது மட்டும் இல்ல தேவை இல்லாம கொட்டு கொட்டுன்னு அதுக்கு அதுக்குத்தான் லொடுக்கு பாண்டின்னு பேர் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல இந்த பேர் ஏற்கனவே மக்கள்கிட்ட பரிச்சயம் ஆயிருக்கு இப்ப லொடுக்கு பாண்டி கூட்டணும் ஏ வந்துட்டேன் லொடுக்கு பாண்டி சொல்லுவாங்க இல்ல அது நல்ல மனசு என் பேர் ரீச் ஆகுறதுக்காக தான் அவர் கூப்பிடுறீங்கன்னா ஓகே அதே எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம் இந்த வந்து ஒரு மணி நேரம் பேப்பர் படிக்கிறது நீங்க தான் அப்படி என்னதான் படிக்கிறீங்க அப்படி என்னதான் தெரிஞ்சுக்கிறீங்க தலைவரே இப்படிதான் ஒரு தலைவர்கிட்ட தொண்டன் கேட்கணும் கேட்டுக்க சொல்லுங்க பாண்டி இந்த பேப்பருக்கு நான் ஒரு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றேன் ரெண்டாயிரமா என் சம்பளத்துல கால்வாசி போயிடுமே அதனாலதான் உனக்கு கால்வாசி மூலம் இருக்கு இப்போ ஒவ்வொரு பத்திரிகையும் செய்தி அவங்க இஷ்டத்து போடுறாங்க நம்ம எல்லா பேப்பரும் காசு கொடுத்து வாங்கிட்டோம்னாக்கா நாமளா தீர்க்கமா ஆலோசிச்சு ஆராய்ச்சி இதான் செய்தி அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம்ல அதுதான் எல்லா பேப்பரும் வாங்கி படிக்கிறேன் தலைவரே இப்ப மாட்டிக்கிட்டீங்க நான் நிறைய செய்தி கேட்க போறேன் ஒன்னு ஒன்னா நீங்க புட்டு புட்டு வைக்கணும் சொல்றேன் தலைவர் யாராவது வீட்டுக்கு வந்தா நம்ம பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா பீ சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல எங்க வீட்டுல காப்பி நல்லா இருக்காது உங்க வீட்டுல நல்ல காப்பி குடிச்சு வந்திருப்பீங்க நான் என்னமா பண்ணுவேன் அவங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பாக்க மாட்டேன் சில விஷயத்துக்கு வருவோம் ஒருத்தர் எங்க இருந்தோ வராங்க சென்னைக்கு ஆனா அந்த தமிழ்நாடு முக்கியமா சென்னைய கொழுப்புங்கிறது நீ சொல்றது உனக்கே தெரியுது யாருன்னு சசிகலா பெங்களூர்ல இருந்து வராங்க இருந்து அதை நேரடியா சசிகலா வர்றாங்களே ஏன் இப்படின்னு கேட்டானா பால் சொல்ல போறேன் அதையும் யாரோ ஒருத்தர் வராங்கன்னு பூடகமா பேசுற உங்க அளவுக்கு வருவா சரி அப்படி என்ன ஏன் இப்படி பயப்படுறாங்க அந்த அம்மா இருந்து வெளியில வராங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை அதாவது ஏற்கனவே சசிகலா வந்து சிவன் கழுத்து பாம்பு அதாவது ஜெயலலிதா என்கிற சிவன் கழுத்துல இவங்க பாம்பா இருந்தாங்க அப்போ அமைச்சர்கள்லாம் எந்த அமைச்சரும் மாவட்ட செயலாளரும் ஒட்டு யாரா இருந்தாலும் சரி நேரடியாக முதல்வர் ஜெயலலிதாவை பார்க்க முடியாது அதாவது பொதுச் செயலாளர் கம் மூலவர் பார்க்கணும்னா அந்த பார்த்துட்டு தான் போனோம் அதே தான் அப்போ அம்மா சௌக்கியம் அறிக்கலாம் இந்த விஷயத்த சொல்லுங்கம்மா அம்மாட்ட கேட்டு சொல்லுங்கம்மா இப்படித்தான் எல்லா அமைச்சர்களும் அப்படி அடிமையா இருந்தாங்க வருஷம் கழிச்சு அவங்க வர்றாங்க செய்யும் என்ன இருந்தாலும் அதுதான் வேற இல்லை அதாவது ஏற்கனவே அனுபவப்பட்டுட்டாங்க சரி அவங்க கிட்ட கொத்தடிமையா இருந்து இப்ப திடீர்னு அந்த உணர்வு வந்துடுறது என்னதான் முதலமைச்சரே திருவா துணை முதலா இருந்தாலும் அந்த பழைய இது வந்து பழக்கம் சுடுகாடு மட்டும் சரி அது ஓகே நான் காலையில் அந்த அம்மா வந்தப்போ காரில் வந்து கொடியை பார்த்தேன் நேரத்தில் பார்த்தா திருப்பி கொடியை காணும் திடீர்னு காரே மாறி போச்சு அது என்ன தலைவர் அது அதிமுக கொடியே அதாவது அண்ணா உருவம் பொறித்த அண்ணா திமுக கொடியை இப்போதைக்கு சசிகலா பயன்படுத்தக்கூடாதுன்னு அண்ணா திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் ஒருங்கிணை கழக ஒருங்கிணை துணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க சரி அது ஓரளவு பார்த்தா சட்டப்படி சரி தான் ஏன்னா சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க உறவினர் தினகரன் வந்து என்ன பண்ணாங்க இவர் இவங்க ஒரே ரகலை பண்ண உடனே அவர் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கிழமை ஆரம்பித்தார் அதே தான் அதுக்கு ஒரு தனியாகவும் குடியை போட்டார் ஆமாம் அப்போ இவங்க அந்த குடியில் வருவாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தாங்க மறுபடியும் வந்து குட்டக்கம்பட்டாங்க அதே குடியில் வரும்போது இவங்களுக்கு ஒரு தன்னை கொண்டு சரி பயம் இருந்துச்சு அந்த அடிப்படையில் டிஜிபி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சரி பெங்களூர்ல இருந்து பெங்களூர் தமிழக இல்லை வரைக்கும் அவன் கேரளா கர்நாடகார ஒண்ணும் கண்டு தான் கொடியோட வந்தாங்க அத்திப்பள்ளி நம்ம தமிழ்நாடு எல்லைக்கு வந்த உடனே நேரம் எஸ்பி போய் அம்மா நீங்கள் அதிமுக கொடியை பயன்படுத்துறதுக்கு தடை இருக்குன்னு அப்படியா அவங்க எப்படி இவங்க சாணைக்குன்னா அவங்க சாணக்கி குருவா இருப்பாங்க இல்லையா அப்படியா சாரின்னு அந்த காரை விட்டுட்டு பின்னாடி ஒரு காரில் போயிட்டாங்க அந்த கார் வந்து ஏற்கனவே ஏடிமிக்கல இருக்கிற ஒரு பொருள் இருக்கு ஏங்க கட்சி ஏன் கட்சி கார்ல வந்து சசிகலா வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டாங்க எனக்கு சொல்கிறத பார்த்தா கல்யாணத்துல வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி இது எனக்கு புரியல அப்புறம் இன்னொரு விஷயம் நேராக எம்ஜிஆர் இல்லத்துக்கு போய் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுவாங்க அப்படிலாம் பேச்சு படிச்சு அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்களே அப்படியா அதாவது நீங்கள் ஒரு ரூட்டில் செஞ்சிங்கன்னா நாங்கள் இன்னொரு ரூட்டில் போய் தடப்படுவோம் முதல்வர் எடப்பாடியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் என்ன பண்ணாங்கன்னா நீ எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செய்ய போறியா ஓஹோ நீ வந்து எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போக போறியா நாங்கள் எப்படி ஜெயலலிதா நினைவு மண்டபத்தையே மூடி வச்சோம் அதே மாதிரி நாங்கள் ராமாவரம் தோட்டத்தை மூடி வச்சிருவோம் இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க மைண்ட் வாய்ஸை கேட்டு இவர் மாஸ்டர் மைண்டாக அதை செய்கிறாங்க அதே தான் இவர் அதாவது இவங்க எட்டடி யோசிக்கிறாங்க சரி யார் சசிகரா தனார கும்பல் அவங்க ஆளுங்கட்சியில் பதினாறு அடி தாண்டாங்க தலைவர் தலைவர் இது எங்கே போய் முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரிசல்ட் சொல்லுங்கள் பாபு முடிவு வந்து சசிகரணும் சசிகலாவோ இத்தனை எடுக்க முடியாது இங்கேயும் ஓபிஎஸ்ஸும் யூபிஎஸ்சும் எடுக்க முடியாது அப்ப யார் எடுப்பாங்க இவங்களுக்குள்ள ரிமோட் கண்ட்ரோல் யாய்யா எங்கே வரீங்க சென்ட்ரல் சென்ட்ரல் அதாவது ஏ இப்போ து துருப்பு சீட்டு இல்லாட்டி ரிமோட் கண்ட்ரோல் சசிகலாவோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம துணை முதல்வர் முதல்வர் ரிமோட் கண்ட்ரோல் ரெண்டும் பாஜகட்டு தான் இருக்கு அந்த பட்டன் அவங்க தான் வச்சிருக்காங்க அவங்க பார்த்து ஏன்னா நிறைய பேர் வரைஞ்சிட்டாங்க ஓபிஎஸ்ஸும் வரத்துல இபிஎஸும் வரேன்ட்டாரு இபிஎஸ்சுக்கு நேர் மோதலா வந்து ஈபிஎஸ் செயல்பட்டுட்டு இருந்தார் ரெண்டு பேரையும் உண்ணாக்கி யார் இபிஎஸ்சையும் ஓபிஎஸ்சியும் ஒண்ணாக்கி நீங்கள் கழக ஒரு ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் துறை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் துணை முதல்வர்னு சொல்லி பஞ்சாயத்து யார் பாஜக மேலிட அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம் ஏன்னா இப்போதைக்கு முதல்ல ஆமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாச்சு இப்போ நாங்கள் வந்து ஏடிஎம்கே கைப்பற்றுவோம் அப்படின்னு சசிகலா தரப்பு தினகரன் தரப்புன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஒன்று செய்ய வேண்டியவா நாங்கள் அண்ணா ஆமாம் முக்காவை கழைக்கிறோம் அண்ணா திமுக சேர்ந்துடுறோம்னு அவங்களும் அறிக்கை ஒன்றும் நீங்கள் கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கவா அப்படி தோடுது பார்ப்போம் நடக்கும் ஆ நடக்காது என்ன காரணன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வந்து மிகமா மிகவும் குழப்பமான சூழ்நிலை இருக்கு அதாவது அந்த பக்கம் அஞ்சான் அஞ்சன் முக்கலையடி வந்து முக்கசாலை ஏற செயல்பட்டு இருந்தார் இப்போ அவர் கொஞ்சம் அமுக்கிட்டு அடக்கி வாசிக்கார் ஏன்னா அவங்களோட குடும்பம் இருந்துச்சு ஓகே குடும்பம் இருந்து அலையறி அடக்கி வச்சிருக்காங்க இங்க இந்த குடும்பம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் ஈபிஎஸ்லாம் ஒரே குடும்பமாக தான் இருந்தாங்க அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு தம்பி சண்டை தான் இது முடிவாக வர்றதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் பிடிக்காது என்ன காரணம்னா என்னைக்கா ஒரு நாள் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் ஈபிஎஸ்சையும் சேர உட்கார வச்சு பேசுனாங்கன்னா இந்த பிரச்சனை ஈஸியாக தீர்ந்துடும் அதுக்கான முடிவுகளை எடுக்க வேண்டியது பாஜக தான் நல்லது இது யார் யாரோ என்னென்னவோ யோசிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் இதுக்கு அழகாக ஒரு மேப்பை போட்டு ரூட்டை போட்டு அழகாக ஒரு முடிவும் கொடுத்துட்டீங்க இல்லை இல்லை இது வந்து நான் ஒரு அண்ணா திமுக தொண்டேன் பச்சை குத்துனை தொண்டேன் ஏன்னா அண்ணா திமுகவில் ஒரு பிளவு வந்துச்சுன்னா அந்த பிளவு அடுத்த கட்டத்துக்கு போகாது அதாவது அண்ணா திமுக ஆட்சி கட்டிலே வராது இதான் உண்மை ஸோ எல்லாம் சேர்ந்து இருந்தால் வர வாய்ப்பு இருக்குன்றீங்க ஆமாம் அதான் உண்மை அதனால் அது வந்து சொல்ல முடியாது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இவ்வளவு ஆடம்பர வரவேற்பு முந்நூறு கார்கள் இதெல்லாம் தேவையா தேவையா சசிகலாவுக்கு அந்த ஆடம்பர வரவேற்பு தேவையாங்கிறது ஜனங்க கொஞ்சம் இருக்கு இதை விட ஒரு முக்கியமான நியூஸ் நான் இப்போ கேட்க போறேன் தலைவர் எனக்கு வழக்கம் போல நீங்க சொன்ன மாதிரி லொடுக்கு ஒடுக்குமாடி ஏன் பேர் வச்சீங்க இப்பதான் புரியுது அண்ணாச்சி வழக்கம் போல இன்னொரு டவுட்டு இந்த சுதாகரன் சுதாகரன் ஒருத்தர் இருக்கார் சொல்லிப்பா என்ன சாதாரன்னு சொல்லிட்டு உங்கள மாதிரி விவரம் பத்தாதுல எனக்கு சரி அந்த சின்ன எம்ஜிஆர் சுதாகரன் நூறு கோடிக்கு கல்யாணம் பண்ணாரு பரபரப்பா இருந்த மனுஷன் அவர் மட்டும் ஜெயில இருந்து லேட் ஆகுது சுதாகரன் ஏற்கனவே சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர் ஒரு ட்ராக்ல பயணிச்சாரு அவர்கிட்ட ஏகப்பட்ட கொடியில் இருந்துச்சு ஆனா எல்லாம் கள்ளப்பணம் கோர்ட்ல சசிகலா இளவரசி சுதாகரன் மூணு பேருக்கு நாலு ஆண்டு தண்டனை மூணு பேருக்கு தலா பத்து கோடி ரூபாய் அவரதான் போட்டாங்க இல்ல சசிகலாவும் இளவரசியும் பத்து கோடி ரூபாய் அப்புறம் கட்டிட்டாங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க ஆனா இந்த பத்து கோடி ரூபா சுதாகர்னால வைட்ல கட்ட முடியல எல்லாம் கருப்புல இருக்கு பார்த்தாரு இப்ப நான் போய் என்ன செய்ய போறேன் அதான் சசிகலா போய் அவங்க அரசியல் பண்ண போறாங்களே நம்ம பேசாம நாலு வருஷம் மாதி இன்னொரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் எழுந்திருச்சோம்னாக்கா பத்து கோடி நமக்கே சொந்தமாயிரும்ல ஐடியா போட்டாரு சுதாகரன் இல்லாம யோசிப்பாங்க காசு அப்படி பத்து கோடி ஒரு வருஷம் சம்பாதிக்க முடியுமா சரி சரி ஒயிட்ல அதனால இருந்துட்டாரு அதே மாதிரி சிவாஜி குடும்பத்து மருமையா அவர் சிவாஜி குடும்பத்திலயும் சரி அவங்க சரி இருக்கட்டும் இதான் இன்பத்திலும் துன்பம் துன்பத்திலும் இன்பமா ஓ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா நம்ம இருக்கு சரி இதை சொல்லிட்டீங்க இதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாப்போம் இந்த சசிகலா அவங்க வந்து சென்னைக்கு வர நேரம் பார்த்து அன்னைக்கு பார்த்து தமிழக அரசு ஆறு சொத்தம் முளை கிடைச்சு தமிழ்நாட்டுல அது முக்கியமாக சென்னையில் அவங்க வால்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய கட்டிடம் வச்சிருந்தாங்க அதில் ஒரு அஞ்சு கட்டிடத்தை வந்து ஆக்கிட்டாங்க அப்புறம் இந்த டிடிகே கே ரோடில் இருக்கிற ஒரு இடத்தையும் ஒரு இடத்தையும் டோட்டலாக இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ஏன் அன்னைக்கு பார்த்து செய்யணும் அதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம்ல எங்கேயோ இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் உச்ச நீதிமன்றத்தில் வந்துச்சு சரி அதாவது அளவுக்கு மீறி சொத்து சசிகலாவுக்கும் இளவரசியும் சொந்தமானது ஓ அப்படின்னு உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க வரும்போதுதான் இடிக்குது மேல சசிகலாவோட கண்டுக்காம கண்டுக்காமட்டா இதுதான் அரசாங்க அதிகாரம் என்பது எனக்கு வே வேண்டாதவன்னா கஞ்சா வச்சிருந்தான்னு கூட ஜாமீன்ல வெளிவர முடியாத வழக்கு போடுவோம் வேண்டியவன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா கொலதான பண்ண அது ரெண்டு பேரும் நீ அனுப்பிடு நாங்கள் தான் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் எல்லாம் சொல்லுவாங்க அதனால கிட்ட மட்டும் அரசுகிட்டையும் போலீஸுக்கிட்டையும் நம்ம பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க அது பழி வாங்கும் நடவடிக்கைன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் சட்டபூர்வம் நடவடிக்கை தானே தலைவரு ஏடிஎம்கே செய்திகள் எல்லாத்தையும் கேட்டாச்சு ஒரு ஆஞ்ச ஆஞ்சாச்சு இப்போ அடுத்து எதிர்கட்சி எப்படி இருக்கு அதுவும் பாரு நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னதை தான் இவங்க செய்கிறாங்க நான் சொல்கிற விஷயங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பாரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அவருடைய பையன் உதயநிதி அவர்களும் அதே தான் சொல்றாரு எங்க அப்பா சொல்றத நான் செய்யறேன் எங்க அப்பா சொல்றதுதான் தலைவர் செய்யறாரு அதான் எடப்பாடி செய்யறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்ப நமக்கு ஒண்ணுமே புரியல இவங்க தலைவரு அதிமுக செய்திகள் கேட்டாச்சு ஓகே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரிஞ்சிருச்சு இப்ப எதிர்கட்சி எப்படி இருக்கு எப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா தான் இந்த ஆட்சியை வந்து செய்யுது நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லுது அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு எங்கள் அப்பா சொல்கிறது தான் இந்த ஆட்சி அதை கேட்டு நடக்குது நாங்கள் சொல்கிற தகவல்கள் தான் அவங்க ஆட்சிக்கே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இவங்க சொல்லி அவங்களா அவங்க சொல்லி இவங்களா நீங்கள் சொல்லுங்க தலைவரை ஸ்டாலின் சொன்னதை முதல்வர் எப்படி செஞ்சுட்டார்ல ஆமாம் அப்போ அப்புறம் எதுக்கு அதிமுக ஆட்சி அகற்றணும் ஒரு எரிக்கட்சி சொன்னதை ஆளுங்கட்சி செஞ்சு போச்சு அப்புறே தொந்தரவு பண்ணணும் இப்போ பயிர்கடன் வந்து ரத்து சொன்னார் ஆ நீ என்ன சொல்றது நான் செஞ்சிடறேன் ஒன்னால் சொல்லதான் முடியும் எதிர்கட்சியால் மனு கொடுக்க முடியும் ஆனால் ஜீவோல கழுத்து போட முடியாது ஆனால் ஜீவோவில் கழுத்து போட உரிமை முதலமைச்சர் எடப்பாடிக்கு இருக்கு ஆனால் நான் விவசாயி உழவன் மகன் ஆனால் நான் பயிர்க்கடன் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி இந்த விஷயத்தில் எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டார்

ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதாவது தவறுகளை அதாவது நல்லதை செஞ்சால் பாராட்டுறோம் இவர் சொன்னால் அவர் முக்கியம் இல்லை நல்லது நடக்குதா நாட்டுக்கு இப்போ பயிர்க்கடன் ரத்து பண்ணியாச்சு சரி இப்போ யாருக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர்கடன் ரத்து பண்ணியாச்சு விவசாயிகள் வந்து இன்னும் இந்த அரசு மேலே எந்த கோபமும் இப்போதைக்கு இல்லை அதனால் அடுத்த காரணத்தை அதாவது தளபதி ஸ்டாலின் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போதைக்கு எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் பொதுவாக அந்த திமுகவை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து இந்த குங்குமத்தை எல்லாம் அழிச்சிருவாங்க கனிமொழி அவர்கள் வந்து குங்குமத்தை அழிச்சிட்டாங்க உதயநிதி கூட குங்குமத்தை வச்சு அழிச்சிட்டாரு இப்படின்னு ஒரு வந்து ஒரு நாத்திக கட்சி சொல்லிட்டு இருந்தாங்க பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம முக ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு வேலை பிடிச்சிட்டாரு அப்ப அவர் அந்த இமேஜை டோட்டலா உடைச்சிட்டாருன்னு தான் அர்த்தம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர் பேரங்க என்ன ஆரம்பத்திலே ஒன்றே குலம் ஒருவனைய தேவன் அப்படின்னு சொன்னார் அவர் நாத்தியவாதி அல்ல அதை முதல்ல புரிஞ்சிடணும் திமுக வந்து நாத்திய கட்சி அல்ல இது பேரங்கி அண்ணா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஏன் மு க ஸ்டாலின் வீட்டில் மிகப்பெரிய பூஜை அதே மாதிரி டாக்டர் கலைஞருடைய மனைவி தயாளம்மாள் நெத்தி நிறைய குங்குமப்பட்டு வச்சுருப்பாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஐநூறுவா மட்டும் அந்த பூஜை புரோகிதருக்கு போடுவாங்க அந்த அளவு கடல் நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ ஏங்க இப்போ தசையம்ப அப்புறம் சங்கரன் கோயில் இந்த இடத்துல வந்து மு க ஸ்டாலின் திமுக கிராம சபை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு அதே நேரத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி பெருமாள் கோயிலில் வந்து துர்கா ஸ்டாலின் வந்து பூஜை பண்றாங்க ஆயுஷ கோபம் பண்றாங்க அப்ப என்ன அர்த்தம் அதாவது நாங்கள் திமுக ஏன்னா இப்போ திமுக வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குது கடவுள் மறுக்கிற கட்சின்னா ஓட்டு விழாது ஏன்னா பாஜகவுடைய முக்கியமான ஒரு பிரச்சாரமே திமுக வந்து வந்தால் இந்துக்கள்லாம் ஒழிச்சுடுவாங்க இந்துக்கள் ஏற்பு கட்சின்னு இருக்காங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதாக்கும் அதாவது ஆத்திய கட்சி திமுக ஆத்திய கடவுள் இருந்தாலும் தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிறக்காகத்தான் ஒரு இமேஜை இப்போ கிரியேட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் அவர் வந்து சூரசம்ஹாரம்ங்கிற வார்த்தையை கூட தலைவி சொன்னார் நான் சூரசம்ஹாரம் செய்ய போகிறேன் முதல்வர் எடப்பாடி அரசு சொல்கிறாரு சூரசம்ஹாரத்தை திமுக ஏற்றுக்கொள்கிறதா ஆனால் ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டார் சூரசமுகாரம் உண்மைதான் அப்போ அர்த்தம் ரைட்டு இனிமேல் பின்னால் வந்து சரி அவரே சூரசம்ஹாரத்தை ஏற்றுக்கிட்டாரு எப்படி பாஜக தலைவர் முருகன் வேலை தூக்கிட்டு தூங்கினாரோ இவரும் வேலை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துட்டாரு அதனால அதெல்லாம் அழிச்சு புளிச்சு மாதிரி ஆயிடுச்சு இமேஜை கிரியேட் பண்ணிட்டார் தலைவர் நான் வந்தோன்னு ஒரு விஷயம் கேட்குறேன்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இந்த தி தலைவர் அவர் வந்து எப்போ பாரு பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு ஏதாவது கொஞ்ச நாளாக அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா திராவிடர் கழக தலைவர் வீரமணி நாங்கள் திமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றியே தீர்வோம் திராவிடர் கழகம் திமுக ஆதரிக்குது திராவிடர் கழகத்திலே பொதுமக்களே நீங்க திமுக ஓட்டு போடுங்க முதலமைச்சரா முதலமைச்சராக ஸ்டாலின் ஆக்குங்கன்னு சொன்னா கதை கந்தலாயிரும் ஓ இந்த நாத்தியவாதிகள் கடவுள் மறுப்பு ஆட்கள்லாம் இருக்கணும்ல இந்த கருப்பு சட்டை நம்ம என்ன சொல்லுவாங்க கருப்பு சட்டைக்காரங்க கருப்பு சட்டை பூரா இப்போ திமுக பக்கம்லாம் இருக்காங்கயா ஏன்னு சொன்னால் இந்த காக்கி கம்பு கும்பல் இருக்கு இல்லையா ஏதோ சங்கிங்கின்னு சொல்கிறாங்க அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அது திமுகவுக்கு ஓட்டுப்பட இங்கிற ஒரு எண்ணம் வந்து மு க ஸ்டாலின் பின்னால் அவருக்கு ஆலோசனை சொல்கிற குழுவில் சொன்னாங்க சரி அதனால் மு க ஸ்டாலின் வந்து திராவிடர் கழகத் தலைவர் வீரமணியை பார்த்து ஐயா நீங்க மூத்தவரு பெரியவரு நல்ல உள்ளன் போடு உள்ளவர் என் மேல நேசம் உள்ளவரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க சும்மா இருந்தா போதும் மோட்ல இருங்க ஆமா ஆமா நீங்க நீங்க சொல்றேன்னா ஆதரவும் தெரிவிக்க வேண்டாம் எதிர்ப்பும் தெரிவிக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா நாங்க ஜெயிச்சிருவோம் சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையில இந்த நியூஸ் கொஞ்சம் இருக்கு அதனாலதான் அவரு தி தலைவர் வீரமணி வந்து சைலண்டா மௌனம் காத்துக்கிட்டு ஓகே தலைவர் பொதுவாக வந்து ஒரு கட்சி கூட்டணி கட்சியா போகுது ஆனால் என்ன கூட்டணி கட்சியா இருந்தாலும் நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு கொடுத்துட்றாங்க இப்போ சமீபத்தில் கூட திருமாவளன் சொல்லியிருக்காரு நாங்கள் தேர்தலில் வந்து எங்க சின்னத்தில் தான் போட்டியிட போறோம்னு அது என்ன லாஜிக்கு நான் கூட்டணிக்கு போறேன்றாங்க அவங்க கொள்கையை ஆதரிக்கிறேன்றாங்க ஆனால் சின்ன மட்டும் எங்க சின்னன்றாங்க அது எப்படி அது மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க மக்கள் வந்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இளிச்ச அர்த்தம் மக்களை அறிவாளிகள் எந்த காலத்திலையும் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் சரி என்ன காரணம்னா ஒரு கட்சி குறிப்பிட்ட குறைந்தபட்ச அளவு ஓட்டு எண்ணிக்கை பெற்றாதான் அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடைக்கும் சரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அப்ப இவங்க தனியா நிக்க வேண்டியதானே எதுக்கு கூட்டணிக்கு போயிட்டு இது மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் எம்எல்ஏ எப்படி வரும் கூட்டணி வச்சாங்கன்னா எம்எல்ஏ ஆக முடியும் ரெண்டு வர மூணு வர நாலு வர ஆக முடியும் ஓ இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முறை திமுக இரநூறு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிச்சானுங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டார் தளபதி மு க ஸ்டாலின் அதனால் இரநூறு தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம் வேணுமானால் நீங்கள் எங்கள் க சின்னத்தில் உதயசூரிய சின்னத்தில் ரெண்டு சீட் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அது அப்படி என்னடா இது இது பெரிய மீனை சின்ன மீனை விழுங்குற மாதிரி இருக்கேன்னு திருமாவளம் நினைக்கிறாரு ஆனால் மெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது வேறு கூட்டணிக்கு போக முடியாது ஏன்னா ஜெயிக்கிற கூட்டணி ஏன்னா அவரும் எம்எ எம்பி ஆனது திமுக கூட்டியிலாம் ஆயிருக்கார் அதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு அதே ம நிலம தான் வைகோவுக்கும் ஓ ம் வைகோவும் சைலண்டாக தான் இருக்கார் ஏன்னா அவரும் தனி சின்னத்தில் ஓட்டிகிட்டால் தான் ஏதோ தேரும் ஆனால் இப்பவும் அவருக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அதாவது திமுகவில் அப்போ அந்த காலத்தில் திமுகவில் எம்ஜிஆர் மன்றம் கலைஞர் மன்றம் நாவலர் மன்றம்னு இருக்கும் எல்லாம் கிளைக்கழகங்கள் அதாவது திமுகவுடைய சார்பு மன்றங்கள் இப்போ திமுகவுடைய சார்பு மன்றங்களாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் விடுதலை சிறுத்தைகளும் வைகோ கட்சியும் இருக்குங்கிறது தான் உண்மை தலைவர் இன்னொரு ஒரு பெரிய சந்தேகம் இந்த திருமாவன் அவர்கள் இருக்கார்ல அவர் இப்போ ஒரு அறிக்கை விட்டிருக்காரு நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் நிற்க போகிறோன்னு நான் என்ன கேட்குறேன் இவங்க கூட்டணிக்கு வராங்க இவங்க கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் வராங்க ஆனால் ஏ தனி சின்னம் கேட்குறாங்க அங்கே தான் எனக்கு லாஜிக் இடிக்குது அதாவது தனிக்கட்சி தொடங்கும் பொழுது அந்த தனி கட்சிக்கு தேர்தலில் ஓட்டுகள் மூலம் குறைஞ்சபட்ச ஓட்டுகள் பெற்ற தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்களுக்கு ஒரு கத்து ஆமா அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய சின்னம் ஒதுக்கப்படும் இப்போ திருமாவளம் கட்சி அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில இல்லை அவங்க ஒருத்தர் வந்து திருமாவளம் தனியில் இன்னொருத்தர் வந்து டிஎம்கே சின்னத்திலிருந்து தான் போட்டிட்டு ஜெயிச்சாரு அதனால இப்போதைக்கு இரநூறு தொகுதியில் இரநூறு தொகுதி இரநூறு தொகுதியில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா என் சின்னத்தில் நீ நீ நின்று ஜெயிச்ச வாய திறந்து பேசப்படாது என் தயவு தான் நீ ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு தளபதி அது வந்து ஓரளவுக்கு நல்லது தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெயிக்க வேண்டியது ஜெயிச்ச பிறகு அந்த கட்சியே அவதூறு பரப்ப வேண்டியது அது அண்ணா திமுகலையும் இருக்குது திமுகலையும் இருக்குது ஜெயிச்சது உதயசூரியனால ஜெயிச்சிருப்பாங்க ஆ ஆனால் ஜெயிச்சை முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஆ திமுக என்ன பெரியது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க உள்ளே இருந்துட்டே அந்த வேலையை பார்ப்பாங்க அப்போ அதனால தான் ஏடிம்கே ஆளுங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்களோ இவர் வந்து இவரும் கூட்டணி பேசும்போது இவர் கட்சி தான் உடைய போகுது கேம்கே தான் காணாமல் போகுது இரநூறு தொகுதி அவர் கேட்குறாரு கண்டிப்பாக இது நடக்காதுன்றாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அதாவது தன்னுடைய திமுக ஓட்டுகளை இவ்வளோ ஓட்டுகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறது தப்பு இல்லை சரி அதாவது இப்போ நாலு தொகுதியில் எல்லா கட்சி ஓட்டையும் அதாவது திமுக பிரதேசத்தை கட்சிகளை சேர்த்து வாங்கிட்டு ஆனால் அந்த ஓட்டுகள்லாம் தனக்கு பெற்றதை தேர்தல் நேரத்தை சொல்லி அங்கீகாரம் வாங்குறது சரியாக இருக்குதும்மா அப்போ அம்மா ஸ்டைலில் இவரும் வராரு ஏன்னா அம்மா எப்பவுமே வந்து அவங்க சின்னத்தில் தான் போட்டிடணுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு தான் உள்ளே கூப்பிடுவாங்க அதை இவரும் ஃபாலோ பண்ணுறாரோ ஆமாம் ஏன்னா அவங்க தன்னுடைய ஒரே ஒரு விஷயம் கட்சி தனியா தொடங்கிட்டேன் சரி வருங்கால முதல்வரும் உன் கட்சிக்காரன் நீ சொல்றான் நீ எல்லாத்துலேயும் தனியா நின்று ஜெயிச்சு முதல்வராவு எதுக்கு இன்னொருத்தன் குதிரையை ஏறுற கரெக்ட் இன்னொருத்த போய் குதிரை சவாரி செய்ய வேண்டிய தேவை இல்லை குதிரை சவாரி செஞ்சா குத்துதே குடையுதுன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்ல வரீங்க ஆனால் தலைவர் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கும் ஒரு பொறுமை வேணும் பொறுமை வேணும் அவ்வளோதான் சொல்லிருந்தான் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு

பிரேமலதா விஜயகாந்த் சொல்றதுல அர்த்தமே இல்ல ஏன்னா இன்னும் கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடல ஆனா கல்யாணம் கூப்பிடாமே வந்து உட்கார்ந்துகிட்டு பந்தியில உட்காந்துகிட்டு சரி எனக்கு சோறு போடு எனக்கு சோறு போடுன்னு சொன்னா அது யாரு கேவலம் ஏய் ஒண்ணுதான் நான் அங்க இன்னும் கூப்பிடவே இல்லையா நீச்ச வெளியே வெளியே போன்னு சொல்லிட்டாங்கன்னா இது மட்டும் இல்ல தேர்தலுக்கு முன்னாலேயே விஜயகா கேப்டன் மனைவி விஜய் பிரேமலதா விஜயகாந்தோட அறிக்கைகள் போக்குவரத்துல கொஞ்சம் முதல்ல எடப்பாடிக்கு துணை முதலர் பன்னீர் செல்வதும் பிடிக்கல சரி பிரேமலதா விஜயகாந்த் சொன்னா பரவாயில்ல ஆஹ் நடிகேன் யார் விஜயகாந்த் பையன் விஜய பிரபாரன்னு சொல்றான் நாங்கள் எல்லா தூயிலையும் வேட்பாளர் இருக்கோம் நிறுத்திக்க எடப்பாடி வேண்டான சொல்றாரு யாருப்பா அவங்க கை வேண்டான்னு சொன்னது அதனால் அந்த மாதிரி பூச்சி எல்லாம் காட்டக்கூடாது பயப்படுத்தக்கூடாது சில தலைவர் எனக்கு என்னன்னா இவங்க கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா ஏடின்னு கேவங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை இது வரைக்கும் வந்து கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இல்லை கலட்டி விடப்படுவார்களா ஆமா கலட்டி விடப்படுவார்கள் ஒருவேளை அமித்ஷா பாஜக போனா போகுதுன்னு ஒரு மூணு சீட்டு கொடுப்பாங்க இழுத்து பிடிச்சுதான் ஆமா உடனே பார்வை வராது கிடையவே கிடையாது அப்போ அது வரைக்கும் பிரேமலாத மேடம் என்ன பண்ணுவாங்க அறிக்கை அறிக்கை வருவார் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவார் கேப்டன் நல்லா இருக்காரு கேப்டன் நல்லா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன மாதிரி இருக்கு தெரியுமா சொல்லுங்க யானைப்பாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யானை வருது யானை வருது யானை வருது சொல்லிகிட்டே இருப்பான் சரி யானை அப்படியே வந்து தலையாமிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா யானை வந்து பிள்ளையார் மாதிரி வணங்குவாங்க சரி அந்த மாதிரி பாவம் கேப்டன் அவர் என்ன நடக்குது ஏது நடக்குன்ட்டு அவர் பாட்டில் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் பேரில் பிரேமலதா விஜயகாந்தும் விஜய் நடிகர் விஜய் பெறுவாருன்னு எதை ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஆண்டவனத்துக்கு மேலே இருக்கவும் பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கான் அது இந்த டைலாக் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கான் சரத்குமாரும் ரெண்டு தொகுதி மூணு தூதி கொடுத்தா நாங்கள் மாட்டேன்னு சொல்கிறாரு தலைவரே சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்களும் எனக்கு அட்லீஸ்ட் மூணு தொகுதி கொடுத்தாதான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அதாவது மிரட்டல்களால் இப்போதைய ஏடிஎம் ஏ பணிய வைக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு ரெண்டு சீட்டு மூணு சீட்லாம் கொடுத்தா எனக்கு பத்தாது மேலே நான் கேட்பேன் நான் கெத்தா இருக்கேன்ருக்காரு இந்த அறிக்கை எந்த அளவுக்கு எடுபடும் தலைவர் சரத்குமார் மிகச்சிறந்த நடிகர் நாட்டாம் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் காஞ்சன படத்தில் பார்த்தீங்கன்னா ராகவலரன்ஸ் தான் ஹீரோ இவர் திருநங்கையை நடித்தார் ஸ்டேட்டஸ் குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் வந்து அரசியலில் கொஞ்சம் தீவிரமாக இல்லை இப்போ தான் இந்த தேர்தல்னு வந்தப்பற தான் அவர் அரசியல் தீவிரமாக கொரோனா பாதிப்பு இருந்து அதுலையும் மீண்டு வந்திருக்காரு ஆமாம் ரெண்டாவது ஒரு கட்சி சின்ன கட்சி சமத்துவ கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அதில் எம்எல்ஏவாக போட்டிட்டு ஜெயிச்சர் எரணாவூர் நாராயணனையே அவர் காப்பா வச்சு காப்பாற்றில சரத்குமார் எரணாவூர் நாராயணனை இப்போ தனி கட்சி தொடங்கி அவர் திமுகவோட கூட்டணி போட போகிறாரு இப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து ஏடிஎம் கேட்டால் இந்த மாதிரி மிரட்டல் விட்டால் அந்த மிரட்டலில் அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல ஏன்னா சரத்குமாரை எந்த ஆலோசனைக்கும் ஏடிஎம் கீழே இப்போ கூப்பிட்றதில்ல அதாவது அலையா விருந்தாளிங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே தவிர அந்த பழைய நாட்டாமையாக சரத்குமார் இருக்கணுங்கிறது எப்படி ஓகே அது சரியாக வராது தலைவரத்தில் ஈ இருக்க பாருங்க ஈ இருக்க பாருங்கள் ஆ ஆ பயமாட்டிங்களா அடிக்கிறீங்க இ கொசு அடிச்சா போது எல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதை எப்படி ஏத்துக்குறீங்க ஜெயக்குமார் ஏன் மின்விளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிருக்காரு நாங்க இ எல்லாம் பயப்பட மாட்டோம் ஆமான்னு சொல்லியிருக்காரு அப்போ ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்தை முடியிருக்கீங்க அங்க ராமரா தோட்டத்தை முடி இருக்கீங்க ஏன் இ கொசுகுள்ள அது மட்டும் இல்ல போய் ஐஜிகிட்ட போய் மனு கொடுக்குறீங்க நீங்க தான் ஆளுங்கடுச்சு நீங்க தான் என்ன திமுக எதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் போக்குவரத்துகள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை என்ன தலைவர் ஜெயக்குமார் அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி கே பி முனுசாமியும் சரி சசிகலா மேலே பர்சனலாக ஏதாவது அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குமோ கொஞ்சம் வார்த்தைகளே கொஞ்சம் தடித்து வருது சசிகலானே பேர் சொல்லி சொல்கிறாங்க அது என்ன காரணம்னா எப்பவுமே தனிப்பட்ட முறையில் சசிகலாவால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி இந்நாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓ ஜெயக்குமார் அந்த சமயத்தில் தன்னுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது அந்த ராயபுரம் தொகுதியில் பயங்கரமாக ஒரே அல்லோவில் பட்டுச்சு சரி வருங்கால முழு வரையும் போஷ விட்டாங்க இது அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஓஹோ இந்த என்ன வேறு இருக்கா அடுத்த நிமிஷம் ஜெயக்குமாரோடைய மந்திரி பதவி காலி இதுக்கு சசிகலாவும் உடந்தை சசிகலா தான் நம்ம பதவி போச்சுன்னு அமைச்சர் ஜெயக்குமார் தப்பு கணக்கு தப்பாக சொல்றாரு ரைட்டாக சொல்றாங்க தெரியாது ஆனால் ஜெயக்குமார் பதவி சசிகலா ஜெயலலிதாவும் பறி போச்சு அந்த பழைய பகைய இன்னும் இருக்காரு ஏபி முனுசாமி பத்தி சொல்லணும்னா அவருடைய சொந்த தொகுதி நூறு வீடுகள் அடங்கி ஒரு பெரிய பங்களா கட்டிருக்காரு இது முதல்வர் ஜெயலலிதா தெரிஞ்சு போச்சு ஏ என்னப்பா இது என்னது இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தொகுதியை மாத்தி கொடுத்து அவர் தோக்கடிச்சாங்க யார முனுசாமிய அந்த பெர்சனல் தனிப்பட்ட பக்கம் ஜெயலலிதா சசிகலா மேரில் இருக்குது அதில் தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமாகவே பேசுகிறாங்க ஆமாம் அதனால தான் இப்போ ஜெ எடப்பாடி முதல்வர் எடப்பாடி ஏன் பயப்படுறாருன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்திலையும் எல்லோரும் தெரியும் இன்றைய அமைச்சர்கள் வேலுமணி அப்புறம் நம்ம செல்லூர் ராஜி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட அத்தனை பேரையும் தேர்வு செய்தது சசிகலா மூலமாகத்தான் ஜெயலலிதா அதனால்தான் அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளாடுறாங்க முந்த நாள் கூட இந்த ஐஜிகிட்ட போய் டிஜிபிட்ட போய் பெருசு பெருசு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி ஒரு சட்டத்துறை அமைச்சர் கூட போயிருக்காரு தலைவர் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த டிஜிபியை சந்திச்சுட்டு வெளியே வந்தாங்கல்ல இந்த ப்ரெஸ் மீட்டுக்குன்னு வந்து நடந்தாங்க அங்கே ஜெயக்குமார் வந்து பக்கத்தில் இருக்கிற சட்டத்துறை பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் தங்கமணி இல்லை நீங்கள் ஆரம்பிங்கன்றாங்க அடுத்து எல்லாரும் சேர்ந்து நம்ம இவர் மதுசூதனர் வந்து நீங்க பேசுங்கன்றாங்க அங்கன்னு ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதுலேயும் கட்டிக்காரு ஜெயக்குமார் நீங்க தான் சட்டத்துறை அமைச்சர் சட்டத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும் நீங்க பேசுங்கன்ன பிறகு சட்டத்துறை அமைச்சர் பேசினார் ஒரு மீட்டிங் வராங்க யார் பேசணும் கூட முடிவு பண்ணாமையா வருவாங்க முடிவு பண்ணலைங்க பயம் சசிகலாவின் இந்த நேரையும் பத்தி பேசினா டிவியில வந்துடும் ஏய் நீ தானே பண்ணி பேசுனேன் அப்படிங்கிறது எதுக்கு அவங்களுக்கு நம்ம எதிரியாகணுங்கிற ஒரு சின்ன பயம் தானே அந்த பதட்டம் அங்கே வெளியே தெரிஞ்சுதுன்றீங்க ஆமா பயம் அண்ட் பதட்டம் இது எல்லாம் டிவியில் எல்லாருமே பா நேரடியாக பார்த்தது சரி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அதுதான் நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் இந்த கேந்திர பள்ளிகள்லாம் வந்து தமிழை கட்டாய மொழியாக்கணும் அதை வந்து சான்ஸ்கிர்டை தான் படிக்கணும்னு கட்டாயம் வருது அது சரியில்லை அப்படின்னு அது மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்காரு தமிழக அரசும் அதை ஆமோதிச்சு சொல்லிட்டு தான் இருக்கு ஆனா இந்த பிரச்சனை முடிஞ்ச இல்லையே கேந்திரிய வித்தியாலயா பள்ளி மத்திய அரசு உதவியோட நடக்கிற பள்ளி சரி அந்த கேந்திரிய வித்தியாலய பள்ளி வந்து தமிழக அரசு சிபாரிசுகளையோ ஆலோசனைகளையோ கடை செய்யறாங்க அவங்க தமிழக அரசு உத்தரவுகளை மதிப்பதே இல்லை அதாவது எந்த காரணத்தையும் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயமா மொழியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த கேந்திரிய வித்தியாலயங்கிற பள்ளி பள்ளிக்கூடத்துக்கான நாங்க சமஸ்கிருதத்தான் கற்றுக் கொடுப்போம் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க மாட்டேன்னு கேந்திரிய வித்தியாலயம் சொன்னா அப்படிப்பட்ட ஒரு பள்ளி தேவையா இதை ஸ்டாலின் சொன்னது வரவேற்க தந்தது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா இதை சொல்ல வேண்டியவர் கல்வித்துறை அமைச்சர் செங்குட்டேன் அது மட்டும் இல்லை முதல்வர் எடப்பாடி ஏன்னா என்ன நீ எங்க நாட்டில் உட்காந்துட்டு தமிழை கற்றுக் கொடுக்க சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு சொல்லலைன்னா ஓட்டு விழாதுங்க தமிழன் தமிழன் யார் கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி ஸோ கண்டிப்பா இதை பார்த்துட்டு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம் தலைவரே பாலிடிக்ஸை பார்த்தாச்சு கொஞ்சம் சினிமா பக்கம் வருவோம் இந்த குஷ்புகிட்ட போய் ரெண்டு தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் நடிக்க வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நான் நடிக்கலாம் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இது ஏன் எனக்கு புரியலையே அண்ணாச்சி ம் ஒரே தொடர்ந்து அரசியல் செய்திகளாகவே இருக்கு நம்ம தமிழ் ரசிகர்கள் வந்து எப்போவுமே இந்த அரசியலை தாண்டி சினிமானாலே ஒரு கிளு இருப்பாங்க அப்படி ஒரு நியூஸ் சொல்லுங்களேன் இல்லை உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்காக கேட்கல மக்களுக்காக கேட்குறேன் சமீபத்தில் குஷ்பு கிட்ட போய் ரெண்டு தயாரிப்பாளர்கள் வந்து படத்தில் நடிக்க வரீங்கன்னு கேட்டிருக்காங்க அது கேட்டது கரெக்ட்டு தான் ஆனால் அவங்க வந்து நோ நெகி அப்படின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு எப்போவுமே வந்து ஆழமான அரசியல்வாதி மாதிரி எந்த ஒரு பேச்சும் செயலும் நடவடிக்கையும் லாபம் இல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க கால்குலேட்டிவ் ஆமாம் அதே மாதிரி அவங்க வந்து பாஜகவில் ஒரு பெரிய பதவியை எதிர்பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் தேர்தலில் போட்டியிடணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் குஷ்புக்கு வந்திருக்கு இந்த சூழ்நிலையில் நாம சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணி சினிமாவில் நடிக்க போனோம்னாக்கா பாஜக ஏமா உன் வேலையை பார்த்துட்டு போமா சினிமா நடிக்க சொல்லிடுவாங்க அதுக்காக இந்த குறஞ்சபட்சம் இந்த மே மாசம் வரைக்கும் ஆச்சும் முழுக்க முழுக்க பாலிட்டீஷியனா இருக்கணும் பாலிட்டீஷியனா வாழணும்னு குஸ்து முடிவு பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்காக தடை போட்டிருக்காங்க ஆமா அதை தயாரிப்பாட்டு சொல்லிட்டாங்க நான் இப்போதைக்கு நடிப்புக்கு ஓய்வு கொடுத்துருக்கேன் நான் இப்போ அரசியல்வாதி இன்னும் சொல்லியிருக்காங்க குஷ்பு அது என்கிட்டயும் ரெண்டு தயாரிப்பாளர்களும் ஏற்கனவே சொன்னாங்க சரி ஓகே இந்த நியூஸ் வந்து குஷ்பு ரசிகர்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் தேர்தலில் குஷ்பு வந்தால் அவங்க லைம்லைட்டில் வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை குஷ்பு வந்து சினிமாவில் நடித்தாலும் பார்ப்பான் கூட்டத்தில் பேசினாலும் பார்ப்பான் அதனால் அதுக்கு ஒரு தனி குஷ்பு ரசிகர்கள் வந்து அரசியலும் தெரிஞ்சவங்கள்தான் இருக்கிறாங்க அப்போ பிஜேபிக்கு குஷ்பு வந்து ஒரு கெத்துன்றீங்க ஆமாம் அதில் எந்த சந்தேகமே இல்லை உலக நாயகன் கமலஹாசன் ஏதோ கட்சி மாநாடெல்லாம் நடத்த போகிறாரு அதை விட இன்னொரு நியூஸ் என்ன பரவிட்டு இருக்குன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு நடிகை வெளியிட்டுட்டாங்களே மேம் இருந்து அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தலைவர் கோவை சரளா ஓ அவங்க தான் முதல்ல போனாங்க கை கொடுத்தாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க கமல்ஹாசனுக்கு ரொம்ப தோழியாக இருந்தாங்க எப்படி என்ன ஆச்சு அதாவது கமல் இந்த கோவை சரளாவுக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு தாண்டிட்டு சரி திருமணமாகாதவர்கள் தனியாக இருக்கிறாங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அதாவது இடையில கமல்ஹாசன் சொன்ன சில அறிவிப்புகள் சரளாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க வந்து இப்போ கமலஹாசன் கூட்டிய எந்த கூட்டங்களுக்கும் சமீப காலமாக கோவை சரளா நடவடிக்கைகள் எதுலையுமே கலந்துக்கல சைலண்டாக இருந்தாங்க கேட்டக்கு என்ன சொன்னாங்க நான் இப்போ கட்சியிலே இல்லை கேட்டதுக்கு ச கோவை என்ன சொன்னாங்கன்னா தப்பா நினைச்சிக்காதீங்க நான் இப்போ கட்சியிலே இல்லை ஓ இப்படியே சொல்லிட்டாங்க ஆமா அது மட்டும் இல்லை கடந்த ஆறு மாதங்களாக நான் சினிமாவில் நடிக்கல சினிமாவில் இருந்தும் ஓய்வு பெறலாமான்னு யோசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் மிகவும் நல்ல வேடங்கள் இந்த மக்களுக்கு பயன்படும்னா அந்த வேடங்களை மட்டும் நடிக்கலான்ட்டு இருக்கேன் அதனால அரசியலுக்கும் முழுக்கு போட்டுட்டேன் விரைவில் சினிமாவுக்கும் முழுக்கு போட்டு விடுவேன் சொன்னார் கோவை சர தலைவர் நீங்கள் சொன்ன விஷயம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அரசியல் வந்து ஒரு மாய கண்ணாடின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நீ நினப்பு நினைச்சா நான் அதை மாட்டேன்னு எப்படி சொல்றது நினப்பு தான் பழப்ப கிடைக்கும் என்னதான் உங்களுக்கு நொடுக்கு பாண்டி மேலே ஒரு பாசம் தான் ஆனால் என் சந்தேகம் இதோட இல்லை அடுத்த வாரமும் தொடரும் thank you